அனைத்து அன்பான தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டெல்லி பிஸ்னஸ் ட்ரிப்பில் நம்ம இருக்கோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா நாலு பேர் கலந்துருக்காங்க. ஸோ அவங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க பேர் என்ன, இதெல்லாம் நம்ம கேட்கலாம். சார் சொல்லுங்கள் சார். வணக்கம் தமிழ் மக்களை, யூடியூப் சேனல் முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் ஜெயசீலன், கடலூர்லேருந்து வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் இந்த ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ஒரு ஆல் த பெஸ்ட். ஃபர்தராக இது வந்து நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பிஸ்னஸ் பர்பஸ்க்காக தான் வந்திருக்கோம். இங்கே இருக்கிற ஹோல்சேல் மார்க்கெட் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும், அதை வச்சு நம்ம பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஐடியாவில் தான் வந்திருக்கோம். சார் தான் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. மேலும் மேலும் இவங்க வந்து நல்லா வரணும் வாழ்த்துறேன். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ சார். வாங்க சார், பேசுங்க சார். உங்கள் உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க, அது மட்டும் சொல்லுங்கள் சார். பேர் சரவணன். ஓகே, கோயம்புத்தூர். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் என்ன பொருள் பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்க சார்? நம்ம ஃபேன்சி ஐட்டம். ஓகேங்க சார். ஸ்டீல் ஐட்டம், அப்புறம் ஆடுவர்ஸ், அந்த மாதிரி எல்லாம். சரி, ஓகேங்க. ஓகே, தேங்க்யூ சார். வாங்க சார், உங்களோட நேம் சொல்லுங்கள். என் நேம் ஜெயராஜ், திருச்செந்தூர்லேருந்து வந்திருக்கோம். ஓகேங்க சார். நீங்கள் என்ன பொருள் பார்க்குறதுக்காக? பிளாஸ்டிக் ஜாமான், அந்த மாதிரி மெட்டீரியல் ஐட்டம். ஓகேங்க சார். நான் சந்திரசேகர், திருநெல்வேலியிலேருந்து வர்றேன். ஓகேங்க சார். ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஜனவரி 24 பத்து மணிக்கு நைட்டு சென்னை சென்ட்ரலில் கிளம்பி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 26 ரிபப்ளிக் டே அன்னைக்கு இங்கே நியூ டெல்லிக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரூம், அவங்க ஹோட்டல் ரூம்ஸ் தங்க போகிற அந்த ரூம் நிலையில நம்ம நின்றுருக்கோம். நம்ம அடுத்து மார்க்கெட் போகும்போது ஒவ்வொன்றா நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சதர் பசார் மார்க்கெட்டில் தான் இருக்கும். நம்ம பிஸ்னஸ் ட்ரிப்பில் வந்துருக்கவங்க எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள கடையில் வந்துட்டு பொருள் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரீட்டெயிலில் சேல் பண்ணுறவங்களும் எல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ரஷ்யாக இருக்குன்னு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்குது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்துச்சு, என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாலனா நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஐடியா வந்துடும், நம்ம எது பண்ணலாம் அப்படின்னு. நம்ம அடுத்து கடையில் உள்ள பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பிஸ்னஸ் ட்ரிப்பில் வந்தவங்களாம். அவங்களாம் என்ன பார்த்துருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு நம்ம காஸ்மெட்டிக்ஸ் கடைக்கு வந்திருக்கும். ஸோ நம்ம கூட வந்தவங்களாம் வந்துட்டு காஸ்மெட்டிக்ஸ் பொருட்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதை அப்படி நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ எல்லாமே ரேட் டிஸ்கஸ் பண்ணி அவங்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஃபேன்சி ஷாப் வச்சுருக்கோங்க, அதை பற்றி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் ட்ரிப்பில் கலந்துட்டு இந்த மாதிரி வந்தீங்கன்னா நீங்கள் நேரிலே வந்து இந்த மாதிரி பொருள் எல்லாமே பார்த்து உங்களுக்கு என்ன வேணும், என்ன கலர்ஸ் வேணும், என்ன மாதிரி குவாலிட்டியில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். நம்ம வந்துட்டு உங்க கூடவே இருந்து நீங்கள் கூரியர் எப்படி உங்கள் ஊருக்கு நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பணும் இது எல்லாமே வந்துட்டு நம்ம உங்க கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ பாருங்கள் இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணிட்டுருக்காங்க என்ன வேணுங்கிறத. ஸோ இந்த மாதிரி அடுத்து இப்போ நம்ம காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ், அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாய் ஷாப், இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பொருள் வேணும், என்ன உங்களோட தேவை, அந்த மாதிரி நம்ம எல்லா கடைக்குமே போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிறத நம்ம பார்த்து வாங்கி உங்கள் ஊருக்கு நம்ம அனுப்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் இப்போ வந்துட்டு உங்களுக்கு தேவையான மட்டும் இவங்க பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே உங்கள்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்களும் நேரில் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நம்மளோட டெல்லி ஹோல்சேல் பிஸ்னஸ் கலந்துட்டு இதெல்லாம் நீங்கள் நேரிலே வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பொருட்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இவங்கள்ட்ட கேட்கலாம் இங்கே ப்ராடக்ட்ஸில் எப்படி இருக்குது, ரேட்லாம் எப்படி இருக்குங்கிறத உங்களோட கேட்கலாம். சார் சொல்லுங்கள், இப்போது பார்த்துருக்க வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது, எவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்கீங்க? சார் இப்போது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஓகே ஓகே. எல்லாமே கிளிப் ஐட்டம் தான் எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்க சார். அடுத்தது இப்போ நிறைய வெரைட்டி பார்த்துட்ருக்கோம். சரிங்க சார். ஓகே. ரேட்டு நாம் சரி டிவியில் பார்க்குறோம், சாரி ஃபோனில் பார்க்குறோம், ஒரு உண்மையாக இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு. ஓகே ஓகே. இங்கே நேரில் வந்து பார்த்தோம், ரீசனபுளாக இருக்குது. ஓகே. ரீசனபுள்ன்றதோட பெஸ்ட்டாகவே இருக்குது. அந்த ஃபோனில் என்ன பார்த்தோமோ, நீங்கள் என்ன வீடியோ போட்டிருந்தீங்களோ அது வந்து இங்கே நல்லாவே இருக்குது. ஓகேங்க சார். ஓகே. நல்லா சர்வீஸும் பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்குது. ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேன்சி ஷாப்பில் வந்துட்டு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பொருள் வந்துட்டு இவங்க எடுத்திருக்காங்க, நிறைய டிசைன்ஸ் வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிசைன்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாருங்கள் நம்ம சைட்லேயே பார்க்கலாம் அவங்க பில் பண்ணிட்டு இருக்கிறத. ஸோ சார் சொல்லுங்கள் சார், எப்படி இருந்தது எல்லா ப்ராடக்ட்ஸ் எல்லாம்? சார் இப்போ நாங்கள் வந்து அரௌண்டு ஒரு 6 to 7 thousand அந்த ரேஞ்சில் வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்க சார். நல்லாவே இருக்குது, கலெக்ஷன்லாம் நல்லாவே இருக்குது. ஓகேங்க சார். என்னன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. இதுக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது நம்ம சார் தான். ஸோ அவங்கள நம்பி வந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பில் போட்டுட்ருக்காங்க, பார்ப்போம் ஃபைனலாக என்ன வருதுன்ட்டு. நம்ம யூடியூப் சேனலில் பார்த்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட்டாக எடுக்கணும், 5000 எடுக்கணும், அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஒரு பேக்கெட்டாக எடுக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஒரு ஹோல்சேல் கடையில் ஒரு பொருள் வாங்கும்போது எப்படி நம்ம பிரித்து பிரித்து எடுத்துக்குவோமோ அந்த மாதிரி வந்து கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளிப்பு பாக்ஸ்லாம் சொல்லுங்கள் சார். இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒவ்வொரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ். ஆனால் இவங்க வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க.
அந்த இது நாங்கள் இங்கே எதிர்பார்க்கவில்லை. டெல்லியில் ஒரு பெரிய மார்க்கெட்டில் இந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ அந்த சர்வீஸ் இங்கே நல்லாயிருக்கு. நம்ம வந்து யூடியூப்பில் பார்க்குற அந்த வீடியோ வந்து ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி தான் சார் இருக்குது. மற்றபடி எல்லாமே இங்கே நேரில் வந்து பார்க்கும்போது தான் நம்ம வந்து அந்த டச் அண்ட் ஃபீல் அந்த அதை வந்து நம்ம இங்கே இருக்கும்போது தான் நம்ம அதை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ எதிர்பார்த்ததை விட நல்லாயிருக்கு. வந்தது இந்த ட்ரிப்பு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்க சார். ஓகே தேங்க்யூங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் 6842க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ண பில் வந்துட்டு இங்கே இருக்குது. மேலே வந்துட்டு அந்த ஷாப்போட விசிட்டிங் கார்டும் இருக்குது. ஸோ வாங்கின பொருள் எல்லாமே பேக்கிங் பண்ணது பார்த்தீங்கன்னா அப்படியே சைடில் பாருங்கள். ஸோ இந்த நம்ம வந்துட்டு அப்படியே கையிலே எடுத்துகிட்டு போகிற மாதிரி நீட்டாக பேக்கிங் பண்ணிட்டாங்க. இப்படி தான் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த கடையில் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்ஸ் கடைக்கு வந்திருக்கோம் நம்ம. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹேண்ட்பேக்ஸ் அவங்க வேணுங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, அவங்க பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. परेशानी ना हो, अगर कंफ्यूज हो से आपने ये बताया तो वो मतलब क्लास आना डिजाइन होलसेल प्राइस 75 பாருங்க பர்ஸு தங்கப்பேட்டை மாதிரி இருக்குது. அவ்வளோ டிசைன் ஒர்க், ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. யூடியூப் ஒரு வீடியோ போடுவாங்க, சப்ஸ்கிரைபர் அதை பார்த்து லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைபரே வீடியோ போடுறாரு. இதுதான் இந்த ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இங்கே பார்த்துட்டு அவங்க வாங்க வந்த ஐட்டம் மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா அடிஷனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்குமே வந்துட்டு குவாலிட்டியாக இருக்க பொருள் எது அப்படின்னு நீங்கள் பார்த்து நீங்களும் வந்துட்டு இதெல்லாம் டேரெக்டாக வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம டாய்ஸ் கடைக்கு வந்திருக்கும். ஸோ காலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்மெட்டிக்ஸ், அதுக்கப்புறமா ஹேண்ட்பேக்ஸ் இந்த மாதிரி எல்லா கடையிலையும் நம்ம பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டாய்ஸ் கடையில் இருக்கும். இந்த டாய்ஸ் கடையில் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் வந்துட்டு ரெண்டு பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு எல்லாருமே பில்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொருத்தர் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கவுண்டிங் பார்த்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேக் பண்ணுறது வந்துட்டு நம்ம எப்படி டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம கூட வந்து கைட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதே வந்துட்டு இன்னும் வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது நம்ம அதை கொரியரில் அனுப்பிச்சிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு டிரான்ஸ்போர்ட்டில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சார் தான் வந்துட்டு டாய்ஸ் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டாய்ஸில் எப்படி இருந்தது, வெரைட்டிஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். சார் டாய்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, டெல்லிக்கு வந்திருக்கேன், எனக்கு மொழி தெரியாது. சாரால் இப்போ நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எல்லா பொருளும் விலை சீப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் வந்து வாங்கலாம். ஓகே தேங்க்யூங்க சார். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ஸு, டாய்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் கிச்சன் ஐட்டம்ஸ், நம்ம கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறது, கேஸ் ஸ்டவோட ஸ்பேர் பார்ட்ஸு, பர்னர், அதுக்கப்புறம் ரெகுலேட்டர், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹோல்சேலில் வந்துட்டு ஷாப் அவைலபிளாக இருக்குது. அந்த ஷாப்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு அவருக்கு தேவையான பொருள் வந்துட்டு அவர் அங்கே உள்ள பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவில் பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் சரியாக ஃபீல் பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு அவரை பர்ச்சேஸ் பண்ணுறதே டேரெக்டாக நம்ம காட்டுறோம். ஓனர்கிட்ட பேசி அவர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. ஸோ பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காங்க. இது வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000க்கு அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு மேலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வரக்கூடிய ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுற அந்த இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்ருக்காரு. ஸோ இது மாதிரி தான் அவர் வந்துட்டு ஃபுல்லாகவே பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர் வாங்க வந்தது மட்டும் இல்லாமல் ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அவரோட ஷாப்பில் வச்சு சேல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இதெல்லாமே பார்த்து அவர் வாங்கிட்டு இருக்காரு. ரேட் வந்துட்டு அங்கே கம்மியாக இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ரிப்பில் கலந்துக்கிட்ட 4 பேருமே அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்துட்டு இங்கே நேர்லேயே வந்து பார்த்து ஃபீல் பண்ணி கடைக்காரங்களையும் நேரில் பார்த்து ஒவ்வொரு பொருளோட ரேட்டையும் கேட்டு அங்கே தமிழ்நாட்டில் என்ன ரேட் இருக்குது, இங்கே என்ன ரேட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல ரேட்டில் வந்துட்டு அவங்க இப்போ ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு இங்கே நேர்லேயே வந்து பார்த்து ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட டெல்லி ஹோல்சேல் பிஸ்னஸ் ட்ரிப்பில் கலந்துட்டு நீங்களும் தான் நேர்லேயே வந்து பார்த்து வாங்கலாம். ஸோ மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் பயன்படும் வகையில் அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.